महेश्वासो मही भर्ता श्रीनिवास सतां गतिः अनिरुद्ध सुरानंदो गोविंदो गोविदां पतिः। कवसम कनेक्ट நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கூர்மாவதார வைபவத்தை பார்க்க போகிறோம். இந்த 184வது திருநாமம் மகீ பர்த்தா இதுவும் கூர்மாவதார வைபவத்தை தான் சொல்கிறது. இந்த திருநாமத்தை விளக்கும் விதமாக ஒரு கதையை காண்போம். கருடனுக்கு ரெண்டு மனைவிகள் ருத்ரா சுகீர்த்தி. அந்த இருவரும் கருடனுக்கு அருகில் வந்தார்களா, பார்த்தா அவருடைய அழகு ரொம்ப கூர்மையாக இருக்குது, ரெண்டு பேரையும் குத்தியதான். அதனால் கொஞ்சம் விலகி போயிட்டு, சுவாமி உங்கள் பக்கத்தில் வரத்துக்கே பயமாக இருக்குது, உங்கள் அழகு ரொம்ப கூர்மையாக இருக்கிறது, எப்படி இவ்வளோ கூர்மையாச்சு என்று ருத்ராவும் சுகீர்த்தியும் கருடனிடம் கேட்டார்கள். அப்போ கருடன் ஒரு கதை சொன்னாராம், அதுவா எந்த ஒரு பொருளுமே ஒழுங்காக சாணை பிடிச்சா கூர்மையாக இருக்கும். இப்போ ஒரு விவசாயி அறுவடைக்கு போகிறாருன்னா தன்னுடைய கதிர் அருவாளை பாறையில் நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் சாணை பிடித்து கொண்டு போனால்தான் அவரால் வயலில் அறுப்பு நல்லா பண்ண முடியும், அறுவடை நன்றாக வரும். அதுபோலத்தான் என்னுடைய மூக்கு அழகு அதை நன்றாக சாணை பிடிப்பதற்காக ஒரு சிறந்த பாறையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அது என்ன பாறை என்று கேட்டார்கள் கருடனுடைய இரு மனைவியர். கருடன் சொன்னாராம், அதுவா கூர்மமூர்த்தியின் ஓடு தான் அதுன்னார். என்னது கூர்மமூர்த்தியின் ஓடா? கூர்மமூர்த்தி எப்போதோ திருப்பார்கடல் கடைந்த போது மந்திரமலையை முதுகில் சுமந்தார், அத்தோடு அவர் தான் அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு புறப்பட்டு விட்டாரே என்று சொன்னார்கள் ருத்ராவும் சுகீர்த்தியும். கருடன் சொன்னார், அது கிடையாது, இப்போதும் கூர்மமூர்த்தி பாதாளத்துக்கு கீழே இருந்து 14 உலகங்களையும் தன்னுடைய முதுகுக்கு மேலே தாங்கி கொண்டிருக்கிறார். கூர்மமூர்த்தி அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு அப்படியே போகலை. அதுக்கு ஒரு சுவையான காரணமும் அழகாக சொல்கிறார்கள். கூர்மமூர்த்தி என்ன பண்ணாரா, அந்த மந்தர மலை அதை தன்னுடைய முதுகிலே சுமந்தார் அல்லவா, அதுபோல என்றென்றும் பக்தர்களுடைய பாரத்தை தானே சுமக்கணும்னு நினைச்சாராம். தேவர்களுக்கு பாரமாக இருந்த மந்திரமலையை சுமப்பதோடு இல்லாமல் 14 உலகங்களில் உள்ள அடியார்களில் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் உங்களுடைய பாரத்தை சுமக்க நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நமக்கு உணர்த்த நினைத்தார். அதனால தான் சிம்பாலிக்கா என்ன பண்ணாராம், பாத்தாள லோகத்துக்கு கீழே இருந்து கொண்டு அந்த கூர்மமூர்த்தி தான் 14 உலகங்களையும் தன்னுடைய முதுகுக்கு மேலே தாங்கி கொண்டிருக்கிறார். கருடன் சொன்னார், நான் அப்பப்போ பாத்தாள லோகத்துக்கு போவேன், போய் அந்த கூர்மமூர்த்தியின் முதுகில் அந்த ஓட்டில் என்னுடைய அலகை நன்றாக தேய்த்து சாணை பிடித்து கொள்வேன் என்று சொன்னாராம். அப்போது ருத்ராவும் சுகீர்த்தியும் கேட்டார்களா, இது அபச்சாரம் இல்லையா, பெருமாள் அவ்வளோ தூரம் கூர்மாவதாரம் பண்ணி மக்களுடைய பாரத்தை அவர் சுமக்கிறேன்னு சொன்னார், அவருடைய அந்த ஓட்டை போய் நீங்கள் ஏதோ சாணி பிடிக்கும் பாறையாக பயன்படுத்தலாமான்னு கேட்டார்களாம். கருடன் சொன்னார், இல்லை இல்லை, அடியேனுடைய அழகு கூர்மையாகணுங்கிறதுக்காக நான் அதில் போய் அழகை தேய்ப்பதில்லை, அந்த பெருமாள் தான் இந்த கைங்கரியை என்ன பண்ண சொன்னார்னார். பெருமாள் எதுக்கு பண்ண சொன்னார் என்று கருடனின் மனைவியர் கேட்டார்கள். அப்போ கருடன் சொன்னார், அதுவா ஏற்கனவே பார்த்தோம் 182வது திருநாமத்திலேயே இந்த தேவர்கள் கூர்மமூர்த்தியின் அந்த முதுகு ஓட்டுக்கு மேலே அந்த மந்திரமலையை வைத்து பார்க்கடல் கடையும் போது அந்த பெருமாளுக்கு நல்ல வருடி விடுவது போல, ஒரு மசாஜ் பண்ணுவது போல அப்படியே சுகமாக இருந்தது, அதிலேயே நன்றாக உறங்கினார் என்று பார்த்தோம் அல்லவா. அந்த சுகம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அதனால் பின்னாடி யாராவது அப்படி சொரிஞ்சு விடுற மாதிரி அந்த மலை முதுகில் அசைந்தது போல யாராவது ஒருத்தர் முதுகு அப்பப்போ வருடி விட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சாராம். அதனால் அந்த கூர்மமூர்த்தி தான் கருடனை அடிக்கடி கூப்பிடுவாராம், வந்து கொஞ்சம் என் முதுக வருடி விடு, அப்படியே சுகமாக இருக்கும். அது பெருமாளுக்கு ஒரு லீலை. அதனால் இதனால தான் பெருமாளுக்கு சுகமானு நாம கேட்கப்படாது, அவன் எப்போதுமே ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவன். இருந்தாலும் கருடனுக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கலாமே என்பதற்காக அன்று மந்திரமலை முதுகில் நன்னா உரசின போது சுரிஞ்சு விடுறாப்புல எதமாக இருந்தது, நீ அதே மாதிரி உன் அழகால் என் முதுகை சேர்த்து மசாஜ் பண்ணு என்று கருடனுக்கு அந்த கைங்கரியம் கொடுத்துருக்கார் பெருமாள். இந்த இடத்துல கருடன் தன்னுடைய மனைவியர்கிட்ட அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாராம், அதனால் அடியன் போய் என்னுடைய அழகை அந்த கூர்மமூர்த்தியின் ஓட்டில் தேய்க்கிறேன்னா அடியன் பெருமாளுக்கு கைங்கரியம்னு நினச்சி தான் தேய்க்கிறேன். ஆனால் பெருமாளுக்கு பண்ணுற கைங்கரியத்தில் மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் அவருக்கு கைங்கரியம்னு நினச்சி எந்த பலனுமே எதிர்பார்க்காமல் பண்ணிட்டு இருந்தாலும் பெருமாள் என்ன பண்ணுவாராம், அடடா இவன் நமக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறானே, இவனுக்கு எது சிறந்த நன்மைங்கிறத அவனே ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவான், ஆவாவென்று ஆராய்ந்து அருள் என்று திருப்பாவையிலே நாச்சியார் பாடியதை பார்க்கிறோம். அப்போது ஒருத்தன் கைங்கரியம் பண்ணுறோன்னா, இப்போ அடியன் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கிறீர்கள், கவசம் கனெக்ட் இதை எடுத்து நடத்துகிறார் என்றால் நாம் எந்த பலனுமே எதிர்பார்க்க வேண்டாம், நாம் ஸ்ரத்தையோடு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாலே பெருமாளே பார்த்து ஓ இவர் அவருக்கு என்னென்ன நன்மை தேவைன்னு அதை அவரே செஞ்சுருவாராம். அதுபோல் கருடன் சொன்னார், அவர் கைங்கரியமாக அடியன் போய் அழக முதுகில் தேய்ச்சிட்டே இருந்தேனா அதன் பலனாக அந்த கூர்மமூர்த்தியின் அருளால்
என்னுடைய அழகு என்பது தானே கூர்மையாகிவிட்டது, என்னுடைய அழகுக்கு கூர்மை தேவைங்கிறத அவரே புரிந்து கொண்டு அருளினாரே ஒழிய இது கூர்மையாகணுங்கிறதுக்காக அடியேன் தேய்க்கவில்லை என்று கருடன் கூறினார். சரி, நீ பாட்டுக்கு ஏதோ கதை சொல்லின்னு வரையே, இதெல்லாம் எங்கப்பா இருக்கு என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இருக்கிறது. வேதாந்த தேசிகன் கருடன் விஷயமாக அருளிய கருட பஞ்சாசத் என்ற துதியின் 31வது ஸ்லோகத்திலே இந்த விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. பிரத்யக்ராகீர்ண தத்தத் பணமணி நிகரே சங்கலா கோட்டி வக்ரம் துண்டாகிரம் சங்க்ஷ்ணுவானஹ குலகிரி கடினே கற்பரே கூர்மபர்த்துகு பாதாள க்ஷேத்ர பக்வத் விரசன பிரதனா ஷாலி விச்சேதாலி ஷைலீம் ந சப்த ஷைலி லகிமதரபச சௌத்து சாத்வீம் சுபர்ணஹா என்று கருட பஞ்சாசத்தின் 31வது ஸ்லோகத்திலே இந்த கருடனுக்கும் அவருடைய மனைவியர்க்கும் நடந்த இந்த உரையாடல், கருடனுடைய அழகு ஏன் இவ்வளவு கூர்மையாக இருக்கிறது, அவர் எப்படி கூர்மமூர்த்தியின் ஓட்டிலே அதை சாணை பிடிக்கிறார் என்ற விஷயத்தை ரொம்ப அழகாக தேசிகன் தெரிவித்திருக்கிறார். இப்போ ருத்ராவும் சுகீர்த்தியும் கருடன்ற அடுத்த கேள்வி கேட்டார்களாம், சரி உங்களுடைய அழகின் கூர்மையின் ரகசியம் தெரிஞ்சு போச்சு, ஆனால் கூர்மமூர்த்தி பாத்தாள லோகத்தில் இருந்து 14 உலகங்களை தாங்குவதாக நீங்கள் சொல்கிறீர்களே, இது எங்களுக்கு புரியவில்லை. ஏன்னா கவசம் கனெக்டில் வரக்கூடிய அந்த விஷ்ணு சகஸ்ரநாம தொடரை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாம தொடரில் பப்ருகு என்ற திருநாமம் வந்தபோது ஆதிசேஷன் தான் 14 உலகங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறார் என்று தான் கவசம் கனெக்டில் விளக்கம் வந்தது. ஆனால் நீங்கள் இப்போ மாற்றி கூர்மமூர்த்தி 14 உலகங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறீர்களே, அப்போ ரெண்டில் எதை நாங்கள் எடுத்துக்கிறது என்று ருத்ராவும் சுகீர்த்தியும் கேட்டார்கள். கவசம் கனெக்ட் நேயர்களைப் போல அவர்களும் கேட்டார்கள். ஆனால் கருடன் அற்புதமாக பதில் சொன்னாராம், ஆம் ஆதிசேஷன் 14 உலகங்களையும் தாங்குவது உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. கூர்மமூர்த்தி என்ன பண்ணுறார்னா ஆதிசேஷனையும் சேர்த்து 14 உலகங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த செட்டப் எப்படின்னா, கீழே கூர்மமூர்த்தி இருக்கார், கூர்மமூர்த்திக்கு மேலே ஆதிசேஷன், ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளுக்கு மேலே 14 உலகங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். இப்போ 14 உலகங்கள், அதுக்கு ஆதாரமாக ஆதிசேஷன், அதற்கு கீழே கூர்மமூர்த்தியாம். அப்படியா, இது இருக்கும்படியா இருக்கா? அதுதான் சாஸ்திரம். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் போய் சேஷ வாகனத்தை பாருங்கள். பெருமாளுக்கு பல வாகனங்கள் புறப்பாடு இருக்கும் இல்லையா, வாகன மண்டபத்தில் சேஷ வாகனம் இருந்தால் அந்த சேஷ வாகனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். சேஷ வாகனத்துக்கு கீழே ஒரு கூர்மமூர்த்தி ஆமை ரூபத்தில் இருப்பார். எல்லா சேஷ வாகனத்துக்கு கீழும் கூர்மமூர்த்தி உண்டு. அப்போ கூர்மமூர்த்தி தான் ஆதிசேஷனுக்கு கீழே ஆதாரமாக இருக்கிறார். அவருக்கு மேலே தான் அவரால் தாங்கப்பட்டு இருக்கும் ஆதிசேஷன், அவரிடம் இருந்து சக்தி பெறும் ஆதிசேஷன் இந்த உலகங்களை தாங்குகிறார். இந்த உலகம் பிரபஞ்சம் இதற்கு தான் மகி என்று பெயர். மகி என்பது பொதுவாக பூமியை குறிக்கும், இது மொத்த பிரபஞ்சத்தையும் குறிப்பதாகவும் கொள்ளலாம். ஏன்னா யூனிவர்ஸ் வேர்ல்டு ரெண்டுமே கொஞ்சம் அப்படி இன்டர்ச்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணக்கூடியது தான். அப்போ மகி என்பது உலகத்தை குறிக்கிறது. பர்த்தா என்றால் தாங்குபவர்னு அர்த்தம். பர்த்தா என்று கணவனையும் சொல்வார்கள், ஒருவேளை மனைவி அப்படி தாங்கிறதுனால பர்த்தா என்று சொல்கிறார்களோ என்னவோ. ஆக பர்த்தா என்பது கணவனையும் குறிக்கும். பர்த்தா என்றால் இந்த இடத்துல தாங்குபவர் என்று பராசரப்பற்ற விளக்க உரை வழங்கியுள்ளார். மகினா பூமி, பர்த்தானா தாங்குபவர். மகி பர்த்தா என்றால் கூர்மமூர்த்தியாக பாதாளத்துக்கு கீழே இருந்து தனக்கு மேல் ஆதிசேஷனோடு சேர்த்து மொத்த பிரபஞ்சத்தையும் 14 உலகங்களையும் தனக்கு மேல் தாங்கி கொண்டிருப்பதால் மகி பர்த்தா என்று கூர்மமூர்த்தி அழைக்கப்படுகிறார். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 184வது திருநாமமாக அமைந்துள்ளது. நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மகி பர்த்ரே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த கூர்மமூர்த்தி நமக்கும் எது தேவையோ அதை ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவார்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. இனி அடுத்த 185வது திருநாமம், ரொம்ப மங்களகரமான திருநாமம் ஸ்ரீனிவாசகா. லக்ஷ்மி கல்யாணத்தோடு மங்களகரமாக அந்த திருநாம பொருளை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.